டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இயக்குனர் கேவி ஆனந்த் அவர்கள் நேற்று அதிகாலை 3 மணி அளவில் மாரடைப்பால மரணம் அடைஞ்சிருந்தார். அவருடைய இந்த இழப்பு திரைத்துறை மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த சமயத்தில் நம்ம சூர்யா அவர்களும் கேவி ஆனந்த் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. குறிப்பாக நம்ம கேவி ஆனந்த் அவர்கள் இயக்கத்தில் அயன், அதுக்கப்புறமா மாற்றான், அவருடைய கடைசி இயக்கமான காப்பான் ஆகிய 3 திரைப்படங்கள்லையுமே நம்ம சூர்யா அவர்கள் தான் நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ரொம்பவே இணைப்பிரியா சகோதரர்களாக இருந்தாங்க. இந்த சமயத்தில் சூர்யா அவர்கள் கேவி ஆனந்த் அவர்களுடைய மறைவு குறித்து ரொம்பவே உருக்கமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேவி ஆனந்த் சார், இது பேரிடர் காலம் என்பதை உங்கள் மரணம் அரைந்து நினைவூட்டுகிறது. நீங்கள் இல்லை என்கின்ற உண்மை மனமெங்கும் அதிர்வையும் வலியையும் உண்டாக்குகிறது. ஏற்க முடியாத உங்கள் இழப்பின் துயரத்தில் மறக்க முடியாத நினைவுகள் அலையலையாய் உயிர் திளகின்றன. நீங்கள் எடுத்த புகைப்படத்தில்தான் சரவணன் சூர்யாவாக மாறிய அந்த அற்புத தருணம் நிகழ்ந்தது. முன்பின் அறியாத ஒருவனை சரியான கோணத்தில் படம் பிடிக்க வேண்டும் என 2 மணி நேரம் நீங்கள் கொட்டிய உழைப்பை இப்போதும் வியந்து பார்க்கிறேன். மெட்ராஸ் டாக்கீஸ் அலுவலகத்தில் அந்த 2 மணி நேரம் ஒரு போர்க்களத்தில் நிற்பதைப் போலவே உணர்ந்தேன். நேருக்கு நேர் திரைப்படத்திற்காக நீங்கள் என்னை எடுத்த அந்த ரஷ்யன் ஆங்கிள் புகைப்படம்தான். இயக்குனர் திரு வசந்த், அது மட்டுமல்லாது தயாரிப்பாளர் திரு மணிரத்னம் உள்ளிட்ட அனைவருக்கும் என் மீது நம்பிக்கை வர முக்கிய காரணம், புகைப்படத்தை விட 10,000 மடங்கு பெரியதாக முகம் தோன்றும் வெள்ளித்திரையிலும் நடிகனாக என்னை படம் பிடித்ததும் நீங்கள்தான். முதன் முதலாக என் மீது பட்ட வெளிச்சம் உங்கள் கேமராவில் இருந்து வெளிப்பட்டது. அதன் மூலம்தான் என் எதிர்காலம் பிரகாசமானது. என்னுடைய திரையுலக பயணத்தில் உங்களின் பங்களிப்பும் வழிகாட்டுதலும் மறக்க முடியாதது. வளர்ச்சிக்கு நீ இதையெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அன்புடன் அக்கறையுடன் சொன்ன வார்த்தைகள் இப்போதும் என்னை வழி நடத்துகின்றன. இயக்குனராக அயன் திரைப்படத்திற்கு நீங்கள் உழைத்த உழைப்பு ஒரு மாபெரும் வெற்றிக்காக காத்திருந்த எனக்குள் புதிய உத்வேகத்தை அளித்தது. அயன் திரைப்படத்தின் வெற்றி அனைவருக்கும் பிடித்த நட்சத்திரமாக என்னை உயர்த்தியது என்பதை நன்றியுடன் நினைத்து பார்க்கிறேன். எனது முதல் திரைப்படத்தில் நீங்களும், உங்களின் கடைசி திரைப்படத்தில் நானும் பணியாற்றியது இயற்கை செய்த முரண். என் நினைப்பில் என்றும் நீங்கள் வாழ்வீர்கள் சார். இதயபூர்வமான நன்றி அஞ்சலி அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்கள் கேவி ஆனந்த் அவர்களுடைய இந்த மறைவுக்கு ரொம்பவே உருக்கமான அவங்களுடைய அஞ்சலியை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்மளும் கேவி ஆனந்த் அவர்களுக்கு நம்மளுடைய அஞ்சலியை தெரிவிச்சுக்கலாம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.